ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோஸில் என்ன பார்த்துட்டு இருந்தோம், இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸில் மேக்ஸ் சிம்பிள்ஸை பார்த்தோம். அதில் டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன், அடிஷன், சப்ராக்ஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன்ஸ் என்ன சிம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்தோம். மேக்ஸில் இன்னும் நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. இது வந்து இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, செட்டியரில் உள்ள சிம்பிள்ஸ் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக எடுத்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா அதில் நிறைய சிம்பிள்ஸ்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைய தெரியாத சிம்பிள்ஸ் இருக்கும். பட் காமனாக வந்துட்டு ஃபிசிக்ஸ்லேயும் சரி, கெமிஸ்ட்ரி எல்லாத்துலேயும் வந்துட்டு காமன் யூஸ் பண்ணுற 4 சிம்பிள்ஸ் என்ன, அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ராக்ஷன் தான். இது மட்டும் பேசிக்கான சிம்பிள்ஸ் தான். நான் இந்த இதெல்லாம் யாருக்காக சொல்கிறேன் அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன். ஏன்னா இந்த சிம்பிள்ஸ்லாம் வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிம்பிள்ஸில் என்னென்னு தெரிஞ்சால் தான், இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் போடுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல இந்த சிம்பிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு அது என்னென்னு தெரியாது. அப்போ நம்ம அந்த சிம்பிள்ஸை வச்சுட்டு, ஓ இந்த சப்ஜெக்டில் இந்த இதில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு செட்டியரி சிம்பிள்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். இதை நான் ஆல்ரெடி வந்துட்டு சொல்லியிருப்பேன், ஓப்பன் பேரந்தசிஸ், க்ளோஸ்டு பேரந்தசிஸ்னு காமனாக இதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது நம்ம அதை அப்படி தான் சொல்லுவோம். இதே வந்து ஒரு செட் இதில் அது மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா, இது வந்து ஒரு செட்டு, இப்போ இதுக்குள்ளே எதுவுமே இல்லைன்னா நல் செட்டு, எம்டி செட் அப்படின்னு பேர் கூட சொல்லுவாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு, யூ அப்படி திருப்பி போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்தால் இன்டர்செக்ஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு ஏங்கிற ஒரு செட் இருக்குது, அடுத்தது பீங்கிற ஒரு செட் இருக்குது, ஓகேங்களா. இந்த மாதிரி ரெண்டு கொடுத்துட்டு, இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன்னா, இன்டர்செக்ஷனாக ரெண்டுக்கும் பொதுவானது, பொதுவானது என்னென்னா இது தான். அப்போ இது தான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி, ஓகேங்களா. அதே யூனியன்னா என்னென்னா, யூனியன் மீன்ஸ் எல்லாமே காமனாக இருக்கிறது இல்லாமல் எல்லாமே வந்து ஷேட் பண்ணால் யூனியன். பொது ஏ யூனியன் பினா எல்லாத்தையும் எடுத்துக்கணும், ஓகேங்களா. அப்போ யூனியனுக்கு யூ வந்திருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா, சி மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராப்பர் செட், ஓகேங்களா. அது என்னது, ப்ராப்பர் செட். இந்த மாதிரி சி போட்டு அடில் இருக்குன்னா சப்செட், ஓகேங்களா. அது பேர் என்ன, சப்செட். ஏவோட சப்செட், ஏ சப்செட் ஆஃப் பி அப்படின்னா, பிங்கிறது பெரிய செட், அதுக்குள்ளே ஏங்கிற செட் இருக்குது. பிங்கிற செட், அதுக்குள்ளே ஏங்கிற செட் இருக்குது, ஓகேங்களா. அப்போ ஏங்கிறது வந்து சப்செட் ஆஃப் பி, ஓகேங்களா. அடுத்தது ஏ இப்படி சி இப்படி போட்டிருந்தாங்கன்னா ப்ராப்பர் சூப்பர் செட், ஓகேங்களா. ப்ராப்பர் சூப்பர் செட். ஏ போட்டு அந்த சி இப்படி போட்டு கீழே ஒரு கோடு போட்டிருந்தாங்கன்னா வெறும் சூப்பர் செட், ஓகேங்களா. அடுத்து ஏ போட்டு நாட் சி போட்டு ஒரு மேலே ஒரு கோடு போட்டிருந்தாங்கன்னா இப்படி போட்டிருந்தாங்கன்னா ஈக்குவல், இப்படி போட நாட் ஈக்குவல். ஸோ அதே மாதிரி தான், சி போட்டிருந்தாங்கன்னா சப்செட், இப்படி அதே மேலே கோடு போட்டிருந்தாங்கன்னா நாட் சப்செட், இப்படி சி போட்டு இப்படி போட்டிருந்தாங்கன்னா நாட் சூப்பர் செட், ஓகேங்களா. டூக்கு மேலே ஏ போட்டிருந்தாங்கன்னா பவர், 3 பவர் 2, 4 பவர் 6, 5 பவர் 9, பவர் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஏ காம்ப்ளிமெண்ட், மேலே சி போட்டிருந்தாங்கன்னா காம்ப்ளிமெண்ட், ஓகேங்களா. காம்ப்ளிமெண்ட், ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ பவர் சீனா காம்ப்ளிமெண்ட், காம்ப்ளிமெண்ட்டே இது இல்லைங்க. இப்போ ஏங்கிற ஒரு செட் வந்து இதுன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஒரு செட்டு, ஓகேங்களா. இப்போ ஏங்கிற செட் இப்படி கொடுத்துருக்காங்க. ஏ காம்ப்ளிமெண்ட்னா அதுக்கு ஆப்போசிட்டு என்ன பண்ணுன்னா, இப்போ இது ஷேட் பண்ணியிருக்க இடத்த விட்டுட்டு ரிமைனிங் எல்லாம் அதை விட்டுட்டு, ஓகேவா, ஷேட் பண்ணு. இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட், ஓகேங்களா. ஏ இப்படி ஸ்லாஷ் பி, ஏ மைனஸ் பி, மைனஸ் இல்லைங்க இது மைனஸ் மாதிரி, அப்படின்னா ரிலேட்டிவ் காம்ப்ளிமெண்ட். ஏ இப்படி ஸ்லாஷ் பி, ஏ மைனஸ் பி போட்டிருந்தாங்கன்னா ரிலேட்டிவ் காம்ப்ளிமெண்ட், ரிலேட்டிவ் காம்ப்ளிமெண்ட். ஏ மைனஸ் போட்டு மேலே ஒரு ரவுண்ட் போட்டிருந்தாங்கன்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ், இப்படி போட்டிருந்தாங்கன்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். அடுத்து ஏ இது மாதிரி ட்ரையாங்கிள் போட்டு பி போட்டிருந்தாலும் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் தான், ஓகேங்களா. மைனஸ் போட்டு மேலே இது போட்டாலும், டெல்டா போட்டிருந்தாலும் சரி, இது ட்ரையாங்கிள் போட்டிருந்தாலும் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஏ போட்டு பிலாங்ஸ், எப்சிலான், எப்சிலான்கிறது இப்படி வரும், இது பிலாங்ஸ், ஓகேவா, டு பி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா செட் மெம்பர்ஷிப். ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு பீனா நோ ஷேட் மெம்பர்ஷிப், ஏன்னா இதில் இருக்குன்னு அர்த்தம், ஏங்கிறது பீல் இல்லைன்னு அர்த்தம், அதுதான் மெம்பர்ஷிப்பாக இருக்குது, நோ மெம்பர்ஷிப்.
அடுத்து இந்த மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஏ கமா பி கொடுத்தாங்கன்னா இது வந்து ஒரு ஆர்டர்டு பேர்னு செட்டில் சொல்லுவாங்க. ஓகே, செட்டில் ஆர்டர்டு பேர்னு சொல்லுவாங்க. ஏ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஏ கிராஸ் பின்னு கொடுத்தாங்கன்னா கார்ட்டீஷியன் ப்ராடக்ட். ஏ கிராஸ் பினா கார்ட்டீஷியன் ப்ராடக்ட். இந்த மாதிரி மாடுலஸ் ஏ அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கார்டினாலிட்டி. மாடுலஸ் ஏன்னு கொடுத்தாங்கன்னா கார்டினாலிட்டி. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எம்டி செட். ஓகேங்களா, இப்படி ஓப்பன் ஜீரோ மாதிரி போட்டு இப்படி போட்டுருந்தாங்கன்னா எம்டி செட். உங்களுக்கு இந்த நம்பர்ஸ்லாம் தெரியும் இல்லையா, நேச்சுரல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ், இன்டிஜர், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இதெல்லாம் இதுதான் வந்து அதோடைய சிம்பிள்ஸ். இப்படி தான் போடணும். ஓகேவா, இப்போ இன்டீஜர் அப்படின்னா இசட்டை நீங்கள் இப்படி போடக்கூடாது. இப்படி தான் இருக்கும், இசட்னா இப்படி தான் இருக்கும், சீனா இப்படி இருக்கும், ஆர்னா இப்படி தான் இருக்கணும், கியூ என் யூ. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த செட்டியருடைய சிம்பிள்ஸ்லாம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.